வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. வெயிலின் தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது. அறையில் உட்காந்து பேசவே முடியலை, வியர்த்து கொட்டுது. அதற்காக குளிர்சாதன வசதியும் செய்கிறதுக்கு கொஞ்சம் வசதி குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. சரிங்க, இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சாதி பற்றா விருந்தோம்பலாம் அப்படிங்கிறதான். அந்த தலைப்பில் கொஞ்சம் பேசுவோம். அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதிகாரம் 9 விருந்தோம்பல், குரல் வந்து 89. பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். ரொம்ப சிரமப்பட்டு பாடுபட்டு சிக்கனமாக இருந்து சொத்துக்களை சேர்த்து வச்சேன், ஆனால் சொந்தங்களை சேர்த்து வைக்கலை அப்படின்னு ஒருவர் புலம்புவதாக என் திருவள்ளுவர் இந்த குரலில் ஒரு அருமையான அறிவை சொல்கிறார். யார் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உறவுகளை பேணாதவர், பணத்தை மட்டுமே நம்பி அதன் மீது ஈடுபாடு கொண்டு அந்த பணத்தை நிறைய சேர்த்தாச்சு, ஆனால் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ எதையுமே கொடுக்கறதில்ல, சரியாக பேசுவதும் இல்லை, உறவை பேணுவதில்லை. ஏன்னா நன்றாக பேசினால் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கைமாற்று கொடுங்க, பணம் கொடுங்க, கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்துடுவாங்க. அதனால் என்ன செய்கிறது, பேச்சையே குறைச்சிக்கிறது. இப்படி ஒரு மனிதர், அவர் வந்து பணத்தை நிறைய சேர்த்து வச்சுருக்கிறாரு. அவருடைய இறுதி காலத்தில் உற்றார் உறவினர்கள் யாரும் கிட்ட நெருங்கவே இல்லை. அவர் மட்டுமே தன்னந்தனியாக அந்த பணத்துடன் இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். பணம் செய்யுமா, அன்பை வெளிப்படுத்துமா? அது அப்படி வெளிப்படுத்தினாலும் அது செயற்கையாக இருக்குமே ஒழிய இயற்கையாக இருக்காது. பணத்தை கொடுத்து நட்பை வாங்கலாம், அது போலியாக தான் இருக்கும், உண்மையாக இருக்காது. அதனால தான் வந்து ஐயன் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு, உறவை பேண வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும், விருந்தோம்பல், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நண்பர்கள் உறவினர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து படையுங்கள். அது வந்து ஒரு அளப்பரியதாக இருக்க வேண்டியதில்லை, எளிமையாக உங்களால் என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து உண்டு வாழ்ந்தாலே வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம தலைப்புக்கு வருவோம். சமீபத்தில் நான் அந்த அசைவ விருந்து, கெடா விருந்தில் பங்கேற்றேன். அந்த விருந்தை யார் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய மாமன் மச்சான் பங்காளிகள் இவர்கள் சேர்ந்து ஒரு விருந்து நாங்கள் நடத்துகிறோம், மாப்பிள்ள நீங்கள் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு அவர் சொன்னார். மாமா, அது நமக்கு ஒத்து வராதுங்க, நான் ஒரு நாத்திகன், கடவுள் மறுப்பாளம், உங்களோடு சேர்ந்து வந்து நான் வந்து சாமி கும்பிட்றதோ அதில் விருந்தில் கலந்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் குறைவு, அது நமக்கு ஒத்து வராதுங்க, நம்மளை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், மாப்பிள்ள நீங்கள் உங்கள் கொள்கை வந்து வேறு, எங்களுடைய கொள்கையும் வேறு, இந்த மாப்பிள்ளையோட கொள்கை வேறு, அவர் ஒரு கட்சியில் இருக்கிறாரு, இந்த மாப்பிள்ளையோட பங்காளியோட கொள்கை வேறு, அவர் ஒரு கட்சியில் இருக்கிறாரு, அது அவரவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு நாளில் ஒரு இடத்துல சந்திக்கிறோம், அது அந்த கோயிலில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியங்க அப்படின்னு அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அது ஓரளவுக்கு சரின்னு தான் எனக்கு பட்டுச்சு. சரிங்க மாமா, நீங்கள் வந்து என்ன விட்டுருங்க, என்னுடைய துணைவியார்கிட்ட நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். சரி மாப்பிள்ள, நான் வந்து தங்கச்சிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் வந்து விருந்தில் கலந்துக்குங்க, அதே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போலவே
துணைவியார்கிட்ட பேசினாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்தாங்க. அந்த நாளில் வந்து அசைவ விருந்து வச்சாங்க. அந்த விருந்தில் நானும் கலந்துக்கிட்டேன். அது மனதுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருந்தது. ஏராளமான நண்பர்கள், உறவினர்கள், மாமன், மச்சான், பங்காளிகள், இவர்களெல்லாம் வந்து அவருடைய துணைவியார்கள், பிள்ளைங்க, இவர்களெல்லாம் சந்திப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து நலம் விசாரித்து உணவு உண்டு மகிழ்றதுல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அந்த விருந்தில் நிறைய பங்காளிகள், மாமன் மைத்துனர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா பெரியசாமி மாமா சொல்லணும். அவர் தான் அந்த விழாவை ஏற்பாடு பண்ணவர். முருகானந்தம் பங்காளி, அவரும் வந்து அதில் அவர் துணையாக இருந்து ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது போக இன்னும் பங்காளி மாமச்சினை எல்லாம் சேர்ந்து தான் அந்த விழாவை செஞ்சுருக்கிறாங்க. அவருடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்துச்சு. அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கணும். இப்போ தலைப்பு என்ன? சாதி பற்றா விருந்தோம்பலா அப்படின்னு கேட்டால், சாதி பற்று நமக்கு கண்டிப்பாக கிடையாது. நமக்கு எந்த மேலுமே பற்று கிடையாது. அது பணத்தின் மீதோ அல்லது நகை ஆபரணங்கள் அதன் மீதோ பற்று கிடையாது. எந்த ஒரு அணிகலன்களுமே எங்கிட்ட கிடையாது. அந்த திருமணமான பூதியில் வந்து ஒன்று ரெண்டு கிடச்சிது. அதெல்லாம் கூட இப்போ வங்கி லாக்கரில் தான் இருக்குது, அடமானத்தில் தான் இருக்குது. அதனால் நமக்கு வந்து பற்றுன்னு சொல்லலாம் ஒன்றுமே கிடையாது. விருந்தோம்பல் அதுதான் வந்து இப்போ முக்கியமாக இருந்துச்சு. அதுதான் நான் பின்பற்றுகிறேன். ஒழிய சாதிப்பாசமோ சாதிப்பற்றோ கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் அவங்க இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். சரிங்க, இந்த குரல் என்ன குரல்? பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பார், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். நண்பர்களோடு உறவினர்களோடு விருந்து படைத்து நம்முடைய எண்ணங்களை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளாத ஒரு நபர், அவர் தனித்து விடப்படுவார், அவர் பின்னாளில் வருத்தப்படுவார் அப்படின்னா இந்த குரலில் அறிவுரை சொல்கிறாரு. இந்த அருமையான திருக்குறள் விளக்கம் கெடாவிருந்து தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவல் இருக்குது ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலில். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.